Welcome to my channel. In the video, master theorem பத்தி பார்க்க போறோம். இது யாருக்கெல்லாம் யூஸ் ஆகும்னா யாரெல்லாம் NTA NET செட் கேட் எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்றங்களோ அவங்களுக்குலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ரெகரன்ஸ் ரிலேஷனை சால்வ் பண்றதுக்கு தான் என்ன பண்றோம், மாஸ்டர் தியரம் யூஸ் பண்றோம். ஆக்சுவலா ரெகரன்ஸ் ரிலேஷன் சால்வ் பண்றதுக்கு வி ஹாவ் ஃபோர் மெத்தட்ஸ், நாலு வே இருக்குது. அதுல சிம்பிள் மெத்தட் வந்து மாஸ்டர் தியரம். ரொம்ப ஈஸியான மெத்தட் வந்து என்னென்னா மாஸ்டர் தியரம். ஸோ நாலு மெத்தட் அப்படின்னு சொன்னோம், நாலு வேஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்டியூஷன் மெத்தட். இந்த சப்ஸ்டியூஷன் மெத்தட் என்ன அப்படின்னா நாமளே கெஸ் பண்ணிக்கிட்டு ஒரு ஒரு இதுதான் இருக்கும், டைம் டைம் காம்ப்ளெக்சிட்டி இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்மளே கெஸ் பண்ணிக்கிட்டு அங்கேருந்து ப்ராசஸ் பண்ணுறது. ஹைட்ரேஷன் மெத்தட் எப்படின்னா ஒவ்வொரு தடையும் சப்ஸ்டியூட் பண்ணிகிட்டே போகிறது. என் வரி ஒன்னாக இருந்துச்சுன்னா டூ இருந்துச்சுன்னா அப்படியே இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு மேபி என்னோடய வேல்யூ 1000 அப்படின்னு சொல்கிறோன்னா 999 அப்புறம் 1000 இப்படி நான் ஒவ்வொரு ஹைட்ரேஷனும் எடுத்துகிட்டு போகிறது ஹைட்ரேஷன் மெத்தட். அண்ட் ரிகர்ஷன் ட்ரீ மெத்தட், இங்கே என்ன பண்ணுவோம் அப்படின்னா ட்ரீயாக ட்ரா பண்ணுவோம். ட்ரீ ஃபார்மெட்டில் ட்ரா பண்ணி அப்போ ஒவ்வொரு தடவையும் அது வந்து என்னோடய வரை குரோவாக டைம் காம்ப்ளெக்சிட்டி என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி டிரைவ் பண்ணிட்டு வர்றது. லாஸ்ட் மெத்தட் தான் மாஸ்டர் தியரம். அது ரொம்ப ஈஸியாக, அதாவது டைம் காம்ப்ளெக்சிட்டி ஈஸியாக அனலைஸ் பண்ணுறதுக்கு மாஸ்டர் தியரி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், சிம்பிளாகவும் இருக்கும். அதனால் அந்த வேலையை நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடலாம். ஸோ மாஸ்டர் தியரம் வந்து காயின்டு பை ஜான் பென்க்லி, டொரோத்தே அண்ட் ஜேம்ஸ் இன் தி இயர் ஆஃப் 1980. மெயினாக மாஸ்டர் தியரம் எங்கே யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா டிவைட் அண்ட் கான்கர் ரெஃபரன்சஸ் எங்கே இருக்குதோ, அதாவது ப்ராப்ளம் தட் ஃபால் அண்டர் தி கேட்டகரி ஆஃப் டிவைட் அண்ட் கான்கர். இந்த டைப் ஆஃப் ப்ராப்ளத்துக்கு தான் என்ன பண்ணுறோம் அப்படின்னா மாஸ்டர் தியரம் யூஸ் பண்ணுறோம். ஸோ மாஸ்டர் தியரத்தோட முதல்ல என்ன பண்ணுவோம் அப்படின்னா அதில் என்ன எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்துக்கலாம். மாஸ்டர் தியரம் அப்படிங்கிறதே ஒரு ஃபார்முலா தான், இது மெயினாக ரெஃபரன்ஸ் ரிலேஷன் சால்வ் பண்ணுறதுக்கு தான் யூஸ் பண்ணுறோம். ஃபார்முலான்னு பார்த்தீங்கன்னா டி ஆஃப் என், டைம் காம்ப்ளெக்சிட்டி ஆஃப் என் ஈக்குவல் டு ஏ டி ஆஃப் என் பை பி ப்ளஸ் எஃப் ஆஃப் என். என் பை பி எஃப் ஆஃப் என், இங்கே என் அப்படிங்கிறது சைஸ் ஆஃப் தி இன்புட், எவ்வளோ நம்பர் ஆஃப் இன்புட் கொடுக்க போகிறோம். ஏங்கிறது நம்பர் ஆஃப் சப் ப்ராப்ளம்ஸ் இன் திஸ் ரெஃபரன்ஸ். ஏற்கனவே சொன்னோம் இது வந்து டிவைட் அண்ட் கான்கர் மெத்தடுக்கு கீழே ஃபாலோ ஆகிற எல்லா ப்ராப்ளத்துக்கும் என்ன பண்ணலாம், நம்ம டைம் காம்ப்ளெக்ஸ்லேயும் இந்த மாதிரி ஐடென்டிஃபை பண்ணலாம். ஸோ என் பை பிங்கிறது சைஸ் ஆஃப் தி ஈச் சப் ப்ராப்ளம். ஸோ ஏங்கிறது எத்தனை நம்பர் ஆஃப் சப் ப்ராப்ளம் இருக்குது, என் பை பிங்கிறது ஒவ்வொரு சப் ப்ராப்ளத்தோட சைஸ்ன்னு சொல்கிறது. ஸோ என்ங்கிறது டோட்டல் இன்புட், ஏங்கிறது சப் நம்பர் ஆஃப் சப் ப்ராப்ளம்ஸ், என் பை பிங்கிறது சைஸ் ஆஃப் ஈச் சப் ப்ராப்ளம். அப்புறம் என்ன ஃபீல் பண்ணுறோன்னா எல்லா சப் ப்ராப்ளமும் சேம் சைஸ். நம்ம டிவைட் பண்ணும்போது என்ன பண்ணுறேன் அப்படின்னா எல்லா சப் ப்ராப்ளத்தையும் சேம் சைஸ் கொண்டு வந்துடுறேன் அப்படிங்க. சேம் சைஸாக இருந்தால் மட்டும் தான் வி கேன் அப்ளை திஸ் ஃபார்முலா. தென் ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் என் சொல்கிறேன், என்ன சொல்கிறோன்னா காஸ்ட் ஆஃப் தி ஒர்க். ஓகே, ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் என் என்ன சொல்கிறேன்னா காஸ்ட் ஆஃப் தி ஒர்க் அவுட் சைட் தி ரிகர்சிவ் கால். வெளியே இந்த சப் ப்ராப்ளம் டிவைட் பண்ணுறது மர்ச் பண்ணுறதுலாம் இருக்குல்ல, அதுக்கு எவ்வளோ காஸ்ட் ஆகும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் என்ன பண்ணுறோம், என்ன சொல்கிறோன்னா எஃப் ஆஃப் என் சொல்கிறோம். ஓகே, ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். கடைசி எண்ட் ஆஃப் தி ஸ்லைடில் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஏற்கனவே நெட் எக்ஸாமில் கேட்ட கொஸ்டினை சால்வ் பண்ணியிருக்கேன். ஸோ இதெல்லாம் இதோட பார்ட். ஸோ வேறு வேறு புக்கில் வேறு வேறு டைப் ஆஃப் மெத்தட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, இங்கேயே நம்ம பார்க்க போகிறோம். அதில் எது யூஸ்ஃபுல்லாக இருக்கோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே என்னென்னா ஏயை பற்றி சொன்னோன்னா ஏ வேல்யூ எப்போவுமே கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 1 இருக்கும், அது கான்ஸ்டண்டாக இருக்கும். பியும் என்ன தான் கிரேட்டர் தென் 1 தான், அந்த வேல்யூ என்ன தான் இருக்கும், கான்ஸ்டண்டாக தான் இருக்கும். எஃப் ஆஃப் என் என்ன அப்படிங்கிறதுனா இது தான் அசிம்ப்டாட்டிக் நொட்டேஷன். எஃப் ஆஃப் என்னுக்கு தான் நம்ம எப்போவுமே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த டைம் காம்ப்ளெக்சிட்டி கால்குலேட் பண்ண போகிறோம். ஓகே, ஒன் வே ஒரு புக்கில் எப்படி இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ டி ஆஃப் என் ஈக்குவல் டு ஏ டி ஆஃப் என் பை பி ப்ளஸ் எஃப் ஆஃப் என், இதில் இருக்க ஒவ்வொரு வேரியபிளுக்கும் என்ன மீனிங் உங்களுக்கு தெரியும். இப்போ இதோட என்டையர் ப்ராப்ளத்தோட டைம் காம்ப்ளெக்சிட்டி டி ஆஃப் என் எப்படி இருக்கும் அப்படின்னா அசிம்டாட்டிக் பவுண்டில் எஃப் ஆஃப் என், ஓகே எஃப் ஆஃப் என் வந்து பிக் ஓ ஆஃப் என் லாக் ஏ மைனஸ் எக்ஸ் லாங்காக இருந்துச்சுன்னா என்டையர் ப்ராப்ளத்தோட டைம் காம்ப்ளெக்சிட்டி என்ன சொன்னோன்னா பிக் தீட்டா ஆஃப் என் பவர் லாக் ஏபி, என் என் பவர் லாக் ஏ, அதோட பேஸ் வந்து பி.
இப்ப f of n வந்து big theta of okay that is average case இருக்கு அப்படினா n log n log a இருந்துச்சுனா இதோட டைம் காம்ப்ளெக்ஸிட்டி என்ன இருக்கும்னா n பவர் a into log n இருக்கும் then f of n வந்து ஒமேகா ஆஃப் என் லாக் ஏ ப்ளஸ் எப்சிலான் இருந்துச்சுன்னா அப்போ என்ன சொல்றேன் டி ஆஃப் என் கேட்டு எஃப் ஆஃப் என் அப்படின்னு சொல்கிறேன் இப்போ இங்கே ஒவ்வொரு தடையும் எப்சிலான்ன்றதுன்னு சொன்னேன் தட்ஸ் ஈக்குவல் தட் இஸ் கிரேட்டர் தென் ஜீரோ அண்ட் ஆல்சோ இட்ஸ் அ கான்ஸ்டன்ட் ஓகே ப்ராபப்ளி நம்ம என்ன பண்ணுறோம்னா எல்லாமே கான்ஸ்டண்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறோம் அப்புறம் கிரேட்டர் தென் ஜீரோவாக இருக்கணும்னு நினைக்கிறோம் இது ஒரு வே ஓகே எங்கேயாவது இந்த என்டையர் இது எஃப் ஆஃப் என் இப்படி இருந்துச்சுன்னா டி ஆஃப் என் என்ன அப்படின்னு சொல்லி டைரெக்டாக கொஸ்டின் கேட்கறதுக்கான ஆப்ஷன் இருக்குது அதனால இதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க இப்போ பாருங்க லாக் லாக் ஆஃப் ஏ மைனஸ் ஏ இருந்துச்சுன்னா என் பவர் லாக் ஏ சொல்கிறோம் ஏ மட்டும் தான் இருக்குது அங்கே எதையும் சப்ராக்டிவ் ப்ளஸ்ஸோ பண்ணலை அப்படின்னா என் பவர் லாக் இன்று இன்னொரு லாக் என் வெளியே உள்ளதுக்கு இப்போது ஏ ப்ளஸ்ஸாக இருந்துச்சு அப்படின்னா என் பவர் லாக் ஏ ப்ளஸ் அப்படின்னு சம் கான்ஸ்டண்டோட இருக்குது அப்படின்னா அப்போ பை டிஃபால்ட் என்ன பண்ணுறோம் எஃப் ஆஃப் என் என்னவோ அதுதான் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் ஓகே ஸோ இப்படி மூணு கேசஸ் பார்க்குறோம் ஏதாவது ப்ராப்ளம் சால்வ் பண்ணணும் அப்படின்னா அடுத்த மெத்தட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த எஃப் ஆஃப் என் ஃபங்க்ஷனை என்ன பண்ணுறோன்னா பிக் தீட்டா ஆஃப் என் பவர் கே லாக் பி அண்ட் என் ஓகே லாக் பி லாக் பி அண்ட் என் இப்படி என்ன பண்ணுறோம் எழுதுகிறோம் எஃப் ஆஃப் என் கேன் பி ரீப்ளேஸ்ட் லைக் தட் ஓகே என் பவர் கே லாக் பி என் இங்கே என்ன பண்ணுறோம் பி இஸ் கிரேட்டர் தென் ஒன் பியோட வேல்யூ கிரேட்டர் தென் ஒன்னாக இருக்கணும் கே வந்து கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு ஜீரோவாக இருக்கணும் அப்புறம் பியோட வேல்யூ ரியல் நம்பராக இருக்கணும் ஸோ இது எக்ஸ்பேண்டட் வெர்ஷன் ஆஃப் தி ப்ரீவியஸ் ஃபார்ம்லா இங்கேயும் என்ன பண்ணுறோம் பியோட வேல்யூ கிரேட்டர் தென் ஒன்னாக தான் இருக்கணும் கேயோட வேல்யூ கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு ஜீரோவாக இருக்கலாம் பி வந்து கண்டிப்பாக ரியல் நம்பராக தான் இருக்கணும் அப்படி இருந்துச்சுன்னா இங்கே என்ன பண்ணுறோம் மூணு கேஸ் தான் இப்போது இங்கே கன்சிடர் பண்ணும்போது என்னெல்லாம் பண்ண போகிறோம் அப்படின்னா லாக் ஏ பியையும் கேஏபி இதெல்லாம் வச்சு தான் என்ன பண்ண போகிறோம் நம்ம சொல்யூஷன் கண்டுபிடிக்க போகிறோம் இங்கே இருக்கிற ஏ வேல்யூ கிரேட்டர் தென் பி பவர் கேயாக இருந்துச்சுன்னா ஏ வேல்யூ கிரேட்டர் தென் பி பவர் கேயாக இருந்துச்சுன்னா அது ஃபஸ்ட்டு கேஸ் அப்போ பை டிஃபால்ட் நம்மளோட அல்காரிதத்தோட டைம் காம்ப்ளெக்ஸிட்டி என்னவாக இருக்கும்னா என் பவர் லாக் ஏயாக இருக்கும் என் பவர் லாக் ஏயாக இருக்கும் இப்போ கேஸ் டூ ஏயோட வேல்யூ ஈக்குவல் டு பி ஆஃப் கேயாக இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணுறோம்னா செகண்ட் கேஸ்குள்ளே ஃபாலோ ஆகிறோம் செகண்ட் கேஸ்குள்ளே மூணு சப்டிவிஷன் இருக்குது இப்போ பேஸ்ட் ஆன் தி பி வேல்யூ இப்போ பி கிரேட்டர் தென் மைனஸ் ஒன்னாக இருந்துச்சுன்னா டைம் காம்ப்ளெக்ஸிட்டி என்னென்னா என் பவர் லாக் ஏ இன்ட்டு லாக் பி ப்ளஸ் ஒன் என் லாக் பி ப்ளஸ் ஒன் என் இஃப் பி ஈக்குவல் டு மைனஸ் ஒன்னாக இருந்துச்சுன்னா என் லாக் ஏ லாக் ஆஃப் லாக் என் லாக் ஆஃப் லாக் என் இதுவும் இதுவும் சேம் இல்லை ஏன்னா லாக் டூ லாக் டூ லாக் ஸ்கொயர் இதெல்லாமே டோட்டலி டிஃப்ரெண்ட் ஓகேவா ஏன்னா இங்கே பியோட வேல்யூ க்ரோ ஆகுறதுக்கான சான்சஸ் இருக்குது அதனால் லாகும் லாக் ஆஃப் லாக் என்னும் லாக் பி ப்ளஸ் ஒன் என்னும் சேம் அப்படின்னு சொல்லக்கூடாது ஏன்னா லாக் ஸ்கொயர் என்ன லாக் ஆஃப் லாக் என்ன எழுதலாம் ஆனால் இந்த ரெண்டையும் சேம் அப்படின்னு சொல்ல முடியாது இஃப் பி இஸ் லெஸ் தென் மைனஸ் ஒன்னாக இருந்துச்சுன்னா என் பவர் லாக் ஆஃப் ஏ இதுதான் இந்த கேஸ் எப்போ அப்படின்னா ஏ வேல்யூ இஸ் ஈக்குவல் டு பி ஆஃப் கேயாக இருந்துச்சுன்னா இப்போ ஏ இஸ் லெஸ் தென் பி ஆஃப் கேயாக இருந்துச்சுன்னா முதல்ல என்ன பண்ணுறோம் அப்படின்னா பியோட வேல்யூ கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு ஜீரோவாக இருந்துச்சுன்னா டைம் காம்ப்ளெக்ஸிட்டி என் பவர் கே லாக் லாக் பி அண்ட் என் பியோட வேல்யூ லெஸ் தென் ஜீரோவாக இருந்துச்சுன்னா டி ஆஃப் என் பிகோ ஆஃப் என் கே ஸோ இது சப்ஸ்டியூஷனுக்கு அதாவது நம்ம வந்து ஏதாவது ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறோம் அப்படின்னா அப்போ நமக்கு இந்த மெத்தட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஈஸியாகவும் இருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் ஈஸியாகவும் இருக்கும் ஸோ நீங்கள் கன்சிடர் பண்ணும்போது என்ன பண்ணுங்கள் அப்படின்னா ப்ராபபிளி ஏயோட வேல்யூ கிரேட்டர் தென் பி ஆஃப் கேவாக இருந்துச்சுன்னா ஒரு தடவை என் பவர் சம்திங் அவ்வளோதான் அதில் வேறு எந்த சேஞ்சும் இருக்காது அதே இதுதான் எதுக்கும் ஃபாலோ ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பியோட வேல்யூ வந்து லெஸ் தென் மைனஸ் ஒன் இன் தி செகண்ட் கேஸ் ஓகே பியோட வேல்யூ லெஸ் தென் மைனஸ் ஒன் இன் தி செகண்ட் கேஸ் ஓகே ஸோ இந்த ரெண்டும் சேம் ஓகே ரிமைனிங்கில் பார்த்தீங்கன்னா பியோட வேல்யூ மைனஸ் ஒன்னாக இருந்தால் ஒரு தடவை லாக் இருக்கும் பியோட வேல்யூ ஈக்குவல் டு மைனஸ் ஒன்னாக இருந்துச்சா டூ டைம்ஸ் லாகாக இருக்கும்
கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஃபார்முலாவை கொஞ்சம் நீங்களே வந்து மெமரைஸ் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிக்கோங்க. ஓகே, ஸோ ஏற்கனவே 2018 என்டிஏ கொஸ்டின், ஓகே, ரெஃபரன்ஸ் ரிலேஷனை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு அங்கே இருந்த ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா, டி ஆஃப் எம் ஈக்குவல் டு டி ஆஃப் 3m டிவைடட் பை 4+1, இதுதான் நம்மளோட ப்ராப்ளம். இதை நம்மளோட ஏற்கனவே உள்ள ப்ரீவியஸ் ஃபார்முலா பேஸ் பண்ணி நான் என்ன பண்ணுறேன்னா ரீரைட் பண்ணுறேன். இந்த ஃபார்மேட்டுக்கு என்னோடய ப்ராப்ளத்தை நான் ரீரைட் பண்ண போகிறேன். அதனால் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, டி ஆஃப் எம் ஈக்குவல் டு ஏயோட வேல்யூ இங்கே இருக்கணும், அதனால் ஏயோட வேல்யூ 1 இன்டு எம் வந்து அந்த 3m/4 பி கொண்டு வரணும். அதனால் என்ன பண்ணுவோம், 4/3 எம் டிவைடட் பை 4/3 ப்ளஸ் இங்கே இருக்க 1 இங்கே இன்டு அது ஆக்சுவலாக என்ன ஃபார்மேட்டில் இருக்கணும் அப்படின்னா என்கே லாக் பி என்னாக இருக்கணும். அதனால் என்ன பண்ணுறேன், n^0 log0 n அப்படின்னு கொண்டு வரேன். ஏன் அப்படின்னா அந்த ஃபார்மேட் சப்ஸ்டியூட் பண்ணுறதுக்கு. இதை ஃபுல்லாக நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோன்னா எனிதிங் பவர் 0 ஈக்குவல் டு என்ன ஆயிரும் அப்படின்னா பை டிஃபால்ட் 1 ஆயிரும். ஸோ 1 × 1 1 இருக்கும். அப்போ அங்கே எந்த சேஞ்சும் இருக்காது. அதனால தான் என்ன பண்ணிருக்கோம், அந்த ப்ரீவியஸ் ஃபார்முலாவுக்கு சூட் ஆகிற மாதிரி சப்ஸ்டியூட் பண்ணி எடுத்துகிட்டு வரோம். இப்போ இங்கே ஏயோட வேல்யூ ஒவ்வொரு வேல்யூ தனித்தனியாக கண்டுபிடிக்கிறோம். ஏயோட வேல்யூ 1, பியோட வேல்யூ 4/3, கேயோட வேல்யூ 0 அண்ட் பியோட வேல்யூ என்னதான் 0 தான். இப்போ பி பவர் கே கல்குலேட் பண்ணும், பியோட வேல்யூ 4/3 அதோட பவர் 0, அதாவது ஐ மீன் கேயோட வேல்யூ 0. ஸோ 4/3 பவர் 0, எனிதிங் பவர் 0 ஈக்குவல் டு 1, அதனால் அதோட வேல்யூ என்னது 1. இப்போ என்ன பண்ணோன்னா, ஏ இஸ் ஈக்குவலன் டு 1, சரி, ஏக்குவல் டு 1 அண்ட் பி பவர் கே ஆல்சோ ஈக்குவல் டு 1. அதாவது நம்மளோட ஏ இஸ் ஈக்குவல் டு பி பவர் கே, இட் சாட்டிஸ்ஃபை திஸ் கண்டிஷன். ஓகே, இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுனால இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, அதுக்குள்ளே இருக்கிற மூணு கேஸில் எதுக்கு இது சப்போர்ட்டிவாக இருக்கும், ஓகே, அதில் இருக்க மூணு கேஸுக்கு என்ன சப்போர்ட்டிவாக இருக்கும். இங்கே என்ன சொன்னோன்னா, பிவியோட வேல்யூ 0 சொன்னோம். ஸோ தட் இஸ் கிரேட்டர் தென் -1. பியோட வேல்யூ வந்து கிரேட்டர் தென் -1. அப்போ கிரேட்டர் தென் -1 அப்படின்னு சொல்கிறோன்னா நம்ம என்ன பண்ணால், என் பவர் லாக் ஏ லாக் பி ப்ளஸ் 1 என்க்கு கொண்டு போகணும். இந்த ஏரியாவில் சப்ஸ்டியூட் பண்ணும். அதனால் என்ன பண்ணுறோம், தென் வி ஆர் கோயிங் டு சப்ஸ்டியூட் ஹியர். இங்கே சப்ஸ்டியூட் பண்ணும், இங்கே சப்ஸ்டியூட் பண்ணணும் அப்படின்னா என் பவர் லாக் 1/4/3. இங்கே பி தான், பி வந்து பேஸ் அண்ட் லாக் பியோட வேல்யூ 0 + 1. அப்போ லாக் 1 × n. ஓகே, லாக் 1 × n. இப்போ லாக் 1/4/3, தட் இஸ் லாக் 1 log 1, ஓகே, தட் இஸ் ஈக்குவல் டு 0. ஓகே, ஸோ என் பவர் 0 × log 1 n. ஸோ லாக் 1 n அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னா தட் இஸ் லாக் n. ஓகே, எனிதிங் பவர் 0 = 1. ஸோ வி கேன் கெட் தி வேல்யூ 1 log n. ஸோ அவர் ரெஃபரன்ஸ் ஆன்சர் இஸ் லாக் என், 1 × log n, தட்ஸ் ஈக்குவல் டு லாக் என். ஸோ இன் அவர் ப்ராப்ளம் த ரைட் ஆப்ஷன் இஸ் 1, லாக் எம். ஓகே, இன்ஸ்ட் ஆஃப் ஹியர் ஐ ஹவ் சப்ஸ்டிட்யூட் n, இன்ஸ்ட் ஆஃப் தட் வி யூஸ் தி சிம்பிள் m ஹியர், தட்ஸ் வை த ஆன்சர் இஸ் லாக் எம். ஓகே, ஸோ வி கேன் சப்ஸ்டிட்யூட் தி வேல்யூஸ் இன் தி ப்ரீவியஸ் கேசஸ், தென் வி ஆர் ப்ரொடியூஸ் தி ரிசல்ட். So you should remember, okay, whenever we have a problem, okay, we want to solve it, that time we should remember this formula and also these 3 cases. I think so. In the video, ungalku romba useful ah irukum na nambren. ungalku romba pidichirundhuchuna like pannunga, appadiye unga friends ku share pannunga. Ippo master theoretoda limitation, eppa master theorem use agadhu appdi sonningina, இப்போ டிஎனோட வேல்யூ மோனோடோனிக்காக இருந்துச்சுன்னா யூஸ் ஆகாது, அதாவது சைன் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அப்போ நம்ம என்ன பண்ண முடியாது, யூஸ் பண்ண முடியாது. அப்போ எஃப் ஆஃப் என் வந்து இட்ஸ் நாட் இன் தி பாலினோமியல் கேஸ், அப்போவும் என்ன பண்ண முடியாது, மாஸ்டர் தியரம் யூஸ் பண்ண முடியாது, 2n. ஓகே, அப்புறம் ஏ இஸ் நாட் அ கான்ஸ்டன்ட், ஓகே, அது கான்ஸ்டன்ட் இல்லாமல் இன் டேர்ம்ஸ் ஆஃப் என்ல இருந்துச்சு அப்படின்னா என் வந்து வெரியாகிட்டே இருக்கும், அப்போவும் யூஸ் பண்ண முடியாது. ஏயோட வேல்யூ லெஸ் தன் 1 இருந்தாலும் நம்மளால யூஸ் பண்ண முடியாது. ஸோ இதுவும் கேட்குறதுக்கு சான்சஸ் இருக்குது, மாஸ்டர் தியரத்தோட லிமிடேஷன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. இஃப் யூ லைக் மை வீடியோ, ஷேர் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ.